என்னங்க யுவா பேசினத நினைச்சு வருத்தப்படுறீங்களா? சச்சா, யுவாவ நினைச்சு பெருமைப்படுறேன். யுவா அவ லவ்வுக்காக நம்ம வீட்டுல ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்தோம். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சான். கொஞ்சம் கூட பிரஸ்டீஜ் பார்க்காம, என்னதான பாஷா இருந்தாலும் ரோடுன்னு கூட பார்க்காம என் காலை பிடிச்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணான். நீ கோயில பார்த்தல, அம்மாவை எப்படி கவனிச்சுக்கிட்டான். அங்க எல்லாருமே இருக்காங்கன்னு எது பத்தியுமே யோசிக்கல. அவன் நமக்காக சுய கவரத்தை விட்டு கொடுத்துறான். ஆனா சுய மரியாதைன்னு வரும்போது இப்படி விட்டு கொடுக்காம பேசுற பத்தியா? அதான் இவனா, எனக்கு நம்ம யுவா கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரீத்தி மேல இருக்க லவ்லயும் நம்ம மேல இருக்க அஃபெக்ஷன்லயும் யுவா நம்ம ஃபேமிலியில ஒருத்தனை மாறணும். ஆனா பணம்னு வரும்போது அவ எவ்வளவு ஜெனியூனா அதை வேண்டான்னு தனியா நிக்கிறான் பத்தியா? எனக்கே டவுட்டா இருக்கு. ஒருவேளை நான் யுவா இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருப்பேனான்னு என்னால ஷூரா சொல்ல முடியல. இந்த உலகத்துல வேலை பேச முடியாதது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல ஒண்ணுதான் யுவாவோட குணம். யுவா நம்ம அந்தஸ்தையோ இல்ல நம்ம சொத்தையோ பெருசா நினைக்கல. நம்ம பொண்ணு பிரீத்தியை தான் பெருசா நினைக்கிறான். ஆமா இவனா, நம்ம பொண்ணை மட்டும் நேசிக்கிற ஒருத்த மாப்பிள்ளைய கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கோம். நாம தேவையில்லாம சம்பிரதாயம் அதுன்னு பேசி அவ மனச கஷ்டப்படுத்திட்டோமோ? பணம் வச்சு பத்திரிக்கை கொடுத்தது தப்புன்னு எனக்கும் இப்பதான் தெரியுது. நல்லவேளை பிரீத்திக்கு நீங்க வச்சிருக்கிற புது ஃபார்ம் ஹவுஸ பத்தி யுவா கிட்ட எதுவும் சொல்லல. அது மட்டும் தெரிஞ்சிருந்தா அவன் இன்னும் கோவப்பட்டிருப்பான். இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான். ஆமா இம்மனா, ஃபார்ம் ஹவுஸ பத்தி சொல்லி யுவாவை டென்ஷன் படுத்திருப்பேன். அவ சொல்றத பார்க்கும்போது பிரீத்தி ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது போல இருக்கே. யுவா கூட அவன் வீட்டில் தான் இருக்க வேண்டியது இருக்கும். என்ன, நம்ம வீட்டை கம்பேர் பண்ணும்போது யுவா வீடு கொஞ்சம் சிம்பிள் தான் இல்லை? அவன் ரொம்ப லாவிஷாக வாழ்ந்துட்டான். யுவா வீட்டில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பா? பிரீத்திங்கிறனால கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரீத்தி நம்ம ஃபேமிலியும் யுவா ஃபேமிலியும் கம்பேர் பண்ணிடுவாங்கன்னு கொஞ்சம் யோசனையாக இருக்கு. அவள் அப்படி பண்ணிட்டானா அவளுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம். அப்படி ஒரு நிலம வரப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கும் அதான் கவலையா இருக்குங்க. ஏன்னா பிரீத்தி வசதியா இருந்தவ, யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதவ. இதே மீராவ இருந்திருந்தா எல்லாரையும் அனுசரிச்சு எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு கொண்டு போயிருப்பா. ஆனா பிரீத்தியால அப்படி இருக்க முடியாதுங்க. பிரீத்தி மேல உள்ள கோபத்துல அவ போட்ட மோதிரத்தை கட்டி வீசிட்ட. ஆனா பிரீத்தி போட்ட மோதிரம் மட்டும் இல்ல, இது நீ மீராவுக்கு வாங்கி கொடுத்து மீரா போட்ட மோதிரம். நீயும் மீராவும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக போட்ட மோதிரம். இந்த மோதிரத்தை தூக்கி போடுறதும் மீராவை தூக்கி போடுறதும் ஒண்ணு. ஒருத்தங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறப்ப அவங்க ஞாபகமா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் தான் பிரிஞ்சவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கும். இந்த மோதிரம் கண்டிப்பா உன்னையும் மீராவையும் சேர்த்து வைக்கும். என்ன பண்ண போறீங்க? சொல்லு. கல்யாணத்தையும் மஞ்சளையும் பிரிக்க முடியாது.
கல்யாண பத்திரிக்கையில மஞ்சள் தடவுறதுல இருந்து மாப்பிள்ள பொண்ணுக்கு அச்சத போடுற அரிசி வரைக்கும் எல்லா இடத்துலயும் மஞ்சள் இருந்துட்டு இருக்கும். சரி, சடங்கெல்லாம் வெறும் கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தானா, எங்க மாப்பிள்ளைக்கு இல்லையா? மாப்பிள்ளைக்கு இல்லாமையா? மாப்பிள்ளைக்கும் இதே மாதிரி சடங்கு இருக்கு. மாப்பிள்ளைக்கு எங்க பொண்ணு வீட்டு சார்பா பொண்ணு கூட பிறந்தவ மஞ்சு தண்ணியும் பன்னீரும் ஊத்தணும். மீரா, எப்பவும் என் கண்ணை பார்த்து பேசுறவனே, இப்ப ஏன் என் கண்ணை பார்க்க முடியாம அவாய்ட் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொய் சொல்லாத மீரா, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீயா இல்ல, உன் மனசுல எந்த சந்தோஷமும் இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. என்ன உன் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, வாசுகி என்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் காட்ட வந்த அந்த டைரி பேப்பரை நீ எடுத்துட்டு வந்தியே, அந்த பேப்பரை கொடு, நான் படிக்கணும். அதுல நீ என்ன எழுதிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பேப்பரை கொடு. அம்மா, அந்த பேப்பர், அது வந்து அந்த பேப்பர் இப்ப என்கிட்ட இல்லம்மா. ஏன், எங்க போச்சு? அது அது நான் கிழிச்சு போட்டுட்டேம்மா. ஏன் கிழிச்சு போட்ட? அது நான் கிறுக்குனத யாரும் படிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதான் கிழிச்சு போட்டுட்டேன். நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற மீரா. இல்லம்மா, நான் எதையும் மறைக்கல. இல்ல, நீ மறைக்கிற. அதனாலதான் வாசுகி அந்த பேப்பரை என்கிட்ட காட்ட வந்தப்போ நீ டென்ஷன் ஆகி வாசுகி எழுதிட்டு போன. அன்னைக்கு நீ அந்த பேப்பர்ல உன் அப்பாவை பத்தி தான் ஏதோ கவிதை எழுதிருக்கேன்னு நான் நினைச்சேன். ஆனா உன் முகத்துல இருக்கிற கவலைய பாக்குறப்போ அதுல ரகசியமா ஏதோ எழுதி வச்சிருக்கேன்னு தெரியுது. அதனாலதான் நான் கேட்டும் அந்த டைரிய நீ காட்ட மாட்டேங்கிற. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. நீங்க எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க, நான் எதையும் மறைக்கலம்மா. அப்புறம் ஏன் உன் முகத்துல கவலை இருக்கு? அது இல்லையே, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். நான் உன் அம்மாடி, நீ எப்பவும் போல இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, பிரீத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற டென்ஷன் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எந்த கவலையும் எனக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு பிரீத்தி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். நீ என்கிட்ட மறைக்கலன்னு என் மேல சத்தியம் பண்ணு, பாக்கலாம். சத்தியம்!
பண்ண முடியல. அப்ப ஏதோ இருக்குல்ல, என்கிட்ட மறைக்க நினைச்சிட்டல. நான் உன்கிட்ட நேரடியா கேட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிறல. சரி, நீ சொல்ல வேண்டாம். இனி நான் இதை பத்தி உன்கிட்ட கேட்க மாட்டேன். ஆனா அதுக்காக அப்படியே விட்டுறவும் மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லலைனாலும் நானே கண்டுபிடிப்பேன். உன் மனசுல வச்சிருக்கிற ரகசியத்தை நானே தெரிஞ்சுக்கிறேன். பரவாயில்ல மீரா, பிரீத்திக்கு யுவாவை பத்தி சொல்லி பிரீத்தி யுவாவோட சந்தோஷமா வாழ டிப்ஸ் கொடுத்திருக்க. நீ சொன்ன மாதிரி நடந்துகிட்டாலே பிரீத்தி யுவாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி, பிரீத்திக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு மண்டபத்துக்கு போகணும். எல்லாரும் தூங்கலாம். வாசுகி, நாம ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல படுத்துக்கலாம். சரிங்க. குட் நைட். குட் நைட் மா. இன்னைக்கு நான் உன் மடியில படுத்துக்கட்டுமாமா? இது என்னடி கேள்வி? தாராளமா படுத்துக்கோ. மீரா, நீயும் வா. வா வா வா.